Hi friends, நம்ம போன வீடியோல இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து பத்தின அன்பாக்சிங் பண்ணிருப்போம். அந்த வீடியோல பாத்துக்கங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்திருக்கேன். தேவைப்படுறவங்க வந்து Flipkartல வாங்கிக்கலாம். இங்க வந்து ரெண்டு ஸ்மார்ட் வாட்ச் வந்து 200 ரூபாய் தான். ஸோ தேவைப்படுறவங்க அந்த வீடியோ செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இந்த வாட்ச்ல வந்து எப்படி வந்து டேட் அண்ட் டைம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறது, எப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ வந்து நாலு பட்டன் இருக்கும், ஓகேங்களா? ஒன்று வந்து மோட், இதுக்கப்புறம் லைட், இங்கே வந்து பாருங்க ஸ்டார்ட் அண்ட் ரீஸ்டார்ட், இந்த மாதிரி நாலு பட்டன் இருக்கும். சில வாட்சில் இந்த பொசிஷன் மட்டும் இருக்கும், பட் நாலு பட்டனுமே எல்லா வாட்சிலையுமே இருக்கும், ஓகேங்களா? இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் வாட்சில். ஓகே, இப்போ எப்படி சேஞ்ச் பண்ணிக்கணும்னு பார்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்க, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து 3 times ப்ரெஷ் பண்ணுங்கள். 1, 2, 3. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு வந்து டைம் ஆப்ஷன் வந்துடுச்சு. ஸோ இது வந்ததுக்கப்புறம் இந்த ரீசெட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பட்டன், இதை வந்து 4 times ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுக்கு டைம் அந்த நம்பர் வந்து பிளிங்க் ஆகுது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்படி பிளிங்க் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து டைம் வந்து சேஞ்ச் பண்ணலாம், அதாவது மணி. இது சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பட்டனை வந்துட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கலாம், சேஞ்ச் ஆகுது. ஸோ உங்களுக்கு டைம் கரெக்டான டைம் எதுவோ அதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மினிட்ஸு, இது மினிட்ஸ் போகிறதுக்கு எகைன் இது திரும்ப ரீசெட் இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த பிளிங்க் ஆகுது பார்த்தீங்கன்னா எகைன் நம்ம வந்து இங்கே சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு இந்த பட்டன் கிளிக் பண்ணோம்னா நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஓகே? ஓகே, அவ்வளோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைமை நம்ம வந்து செட் பண்ணியாச்சு. அடுத்து எகைன் இதே பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு மேலே போயிடும், வந்து பார்த்தீங்கன்னா டேட்டுக்கு போயிடுச்சு, ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மந்த்து அதுக்கப்புறம் டேட் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து 3வது மாதம் டே வந்து நான் வச்சுருக்கேன், உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அது மாதிரி எகைன் அதே ப்ரொசீஜர் தான். இந்த பட்டன் அழுத்தினீங்கன்னா நமக்கு வந்து சேஞ்ச் ஆகும், வந்து மாற்றிக்கலாம், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் திரும்ப இந்த பட்டன் அழுத்தணும் அப்படின்னா நமக்கு அடுத்த ஆப்ஷனுக்கு போயிடும். திரும்ப இந்த பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஸ்டார்ட் பட்டன் கிளிக் பண்ணிட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ திரும்ப நம்ம இந்த பட்டன் கிளிக் பண்ணுறோன்னா இந்த பாருங்கள் என்ன டே அப்படின்றது நம்ம வந்து சாட்டர்டே சண்டே அப்படின்றமா தோணுங்களா? ஸோ அது வந்து மேலே சேஞ்ச் ஆகும், ஓகேங்களா? ஸோ என்ன டேவோ அதை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அகைன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 ஆப்ஷன் இருக்கீங்களா, இதை கிளிக் பண்ணிவிடுங்க, ஃபிக்ஸ் ஆகிடும், அவ்வளோதான். ஸோ ரொம்ப சிம்பிள். இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைம் அண்ட் டேட் வந்து இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், அல்லது வந்து சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இருந்தாலும் இப்படி சேஞ்ச் பண்ணிக்கணும், ஓகேங்களா? ஸோ இந்த ஃபஸ்ட்டு இந்த மோடு பட்டனை வந்து 3 times ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரீஸ்டார்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள், நம்மளுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு ஆப்ஷன் வந்துடும். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் கொடுங்க, ஸ்டார்ட் பட்டன் கிளிக் பண்ணி உங்களுடைய நம்பர்ஸை வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அகைன் அடுத்த ஆப்ஷன் போகிறதுக்கு இந்த ரீசெட்டு, அகைன் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பட்டன், அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா அதே மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் திரும்ப இந்த மோடு பட்டன், இந்த மோடு பட்டன் கிளிங்கில் இதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு செட் ஆகிடும். நம்ம லாஸ்ட் டைம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோமோ அது அப்படியே வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும், ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இப்படி தான் வந்து நம்ம டைம் அண்ட் டேட் வந்து இதில் வந்து செட் பண்ணிக்கணும், ஓகேங்களா?